ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்க் மிஸ்ட்ரி தமிழ். நீங்கள் நம்ம சேனலை மொதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உலகத்துல இருக்க வினோதமான உணவு பழக்கத்துக்கு அடிமையான நபர்களை பத்தி பார்க்க போறோம். இந்தியாவோட கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பக்கிரப்பா ஹுனாகுந்தி என்ற 30 வயசான நபர் பிக்கான்ற ஒரு வினோத நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய் காரணமா சாப்பிட முடியாத பொருட்களை பார்த்தா பசி எடுக்குமா, அதனால இவர் டெய்லியும் செங்கல் மண் சாப்பிடுற பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. கட்டிட தொழிலாளியா இருக்க இவரு ஒவ்வொரு நாளும் 3 கிலோ செங்கல் சரள மண்ணை சாப்பிட்றத வழக்கமா வச்சிருக்காரு. இந்த வினோத பழக்கத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ தன்னோட 10th வயசுல இருந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டதாகவும் தொடர்ந்து 20 வருஷங்களா செங்கல் மண்ணை சாப்பிட்டு வரதாகவும் இதனால தனக்கு எந்த பக்க விளைவும் ஏற்பட்டதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதோட அவரோட குடும்பத்துக்கு தான் இப்படி செங்கல் மண் சாப்பிட்றது பிடிக்கிறது இல்லையா, அதனால எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரால் இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. ஒருவேளை சிக்கன் ஃப்ரையையும் செங்கல்லையும் அவருக்கு சாப்பிட கொடுத்தா அவர் சிக்கன் ஃப்ரைவை விட்டுட்டு செங்கலை தான் விரும்பி சாப்பிடுவாராம். அந்த அளவுக்கு செங்கல் மண் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. பொதுவா நம்மள பலருக்கு டியோடரண்ட்ன்ற வாசனை திரவியத்தை யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு. ஆனா நியூயார்க்கை சேர்ந்த 19 வயசான நிக்கோல்ன்ற பெண்மணி டியோவை சாப்பிட்றத வழக்கமா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மாசத்துக்கு 15 பாட்டில் டியோவை சாப்பிட்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்றாங்க. இவங்க எப்படி இந்த பழக்கத்துக்கு அடிமையானாங்கன்னு கேட்டப்போ நிக்கோல் 4 வயசா இருந்தப்போ முதல் தடவையா டியோவை சாப்பிட்டு பார்த்திருக்காங்க. அப்போல இருந்து அந்த டேஸ்ட் பிடிச்சு போனதாகவும் வீட்டுக்கு தெரியாம தொடர்ந்து சாப்பிட்டு வந்ததாகவும் இப்ப அதுக்கு முழுமையா அடிமையாயிட்டதாகவும் சொல்றாங்க. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 360 டியோ பாட்டில்ஸ் சாப்பிட்டே காலி பண்ணிருக்காங்க. இவங்க எல்லா நாளும் டியோவை சாப்பிடுறாங்க. சில சமயங்கள்ல தூங்குறப்ப கூட இடையில எழுந்து சாப்பிட்டுட்டு தான் தூங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வாய் வறண்டு போச்சுன்னா லிக்யூட் டியோ எடுத்து வாயில ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க. இதை பத்தி மேலும் கேட்டப்போ தான் எப்பெல்லாம் டியோவை பாக்குறோனோ அப்பெல்லாம் என்னோட மூளை அதை சாப்பிட சொல்றதாவும் ஒருவேளை அதை சாப்பிடாம விட்டுட்டா தனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுறதாவும் சொல்றாங்க. அமெரிக்காவோட ஜார்ஜியா மாகாணத்தில் 23 வயசான ஆண்ட்ரியான்ற லேடி செலோடேப் சாப்பிட்றத வழக்கமாக வச்சிருக்காங்க. இவங்க ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 6000 நீளத்துக்கு டேப்பை சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த பழக்கம் வந்ததுன்னு கேட்டப்போ தன்னோட 12th வயசுல ஒரு நாள் விளையாட்டா புக்கில் ஒட்டியிருந்த டேப்பை பிரித்து வாயில வச்சு மென்னுட்டு இருந்ததாகவும் அப்போலேருந்து அதோட டேஸ்ட் பிடிச்சு போய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்து இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் மினிமம் 3 டேப் ரோல் சாப்பிட்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் இவங்களுக்கு அந்த டேப் ரோல் வெரைட்டியில 4 சென்டிமீட்டர் டேப் ரோல் தான் ரொம்ப பிடிக்குமா. பொதுவா இவங்களுக்கு டிவி பாக்குறப்பயோ இல்ல அவங்க போன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்பயோ டேப் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறதுன்னா ரொம்ப பிடிச்ச விஷயமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுசா பார்த்தவங்க மறந்துடாம லைக் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது உணவு பழக்கத்துக்கு அடிமையா இருந்தா அதை பத்தியும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.